வணக்கம் மாணவ செல்வங்களே இன்றைக்கு தமிழ்ச்சொல் அறிந்து பயன்படுத்துவோம் என்ற தலைப்பில் உள்ள பாடத்தை பார்க்க போகிறோம் நம்முடைய தாய்மொழி தமிழ் ஆனால் நாம் பேசும் பொழுது நிறைய ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுகின்றோம் சில ஆங்கில வார்த்தைகளுக்கு இணையான தமிழ் வார்த்தைகள் கூட நமக்கு தெரிகிறதில்லை அதனால் நாம் இன்றைக்கு சில தமிழ் சொற்களை பார்க்க போகிறோம் பள்ளிக்கூடம் ஆங்கிலத்தில் நாம் இதை என்ன சொல்கிறோம் ஸ்கூல் ஸ்கூல்னால் பள்ளிக்கூடம் மருத்துவமனை ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறோம் ஹாஸ்பிட்டல் அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது மருத்துவமனை காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் சொல்லுவோம்ல ஆ அதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது காவல் நிலையம் அடுத்து பேருந்து நிலையம் பஸ்ஸெல்லாம் வந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு என்ன பேர் பேருந்து நிலையம் பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதுக்கு இணையான தமிழ் சொல் பேருந்து நிலையம் அடுத்து பாருங்கள் நிற்கிதான் ஆ வண்டி நிலையம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் ரயில்வே ஸ்டேஷன் அதற்கு இணையான தமிழ் சொல் தொடர்வண்டி நிலையம் அடுத்து புக்ஸ் அடிக்கி வச்சுருக்குறாங்களா மேலே பாருங்கள் ஃபஸ்ட்டு அது என்னது லைப்ரரின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம்ல ஆ அதற்கு இணையான தமிழ் சொல் நூலகம் அடுத்து மருந்து கடை மெடிக்கல் ஷாப்புன்னு சொல்லுவோம்ல அதுதான் என்னது மருந்து கடை அடுத்து இது என்னது மைக்குன்னு சொல்லுவோம் அல்லது மைக்ரோஃபோன் சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் ஒலி வாங்கி ஒலி வாங்கி அடுத்து ஃபோட்டோ இந்த ஃபோட்டோன்னு தான் நம்ம நிறைய சொல்லுவோம் அதற்கு இணையான தமிழ் சொல் என்னது ஒளி படம் ஒளி படம் அடுத்து என்ன இருக்குது பெல்ட்டுன்னு சொல்லுவோன்னா பெல்ட் இடுப்பில் போடுறது அதுக்கு இணையான தமிழ் சொல் இடுப்பு பட்டி இடுப்பு பட்டி அடுத்து ஏரோப்ளைனெலாம் வந்து நிற்கக்கூடிய இடம் இருக்குதுல்ல அதுக்கு என்ன பேர் விமான நிலையம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் ஏர்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல விமான நிலையம் அடுத்து கப்பல்லாம் வந்து நிற்கக்கூடிய இடத்துக்கு பேர் துறைமுகம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் ஹார்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் துறைமுகம் அடுத்து சினிமா தியேட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ்சொல் திரையரங்கு சினிமா தியேட்டருக்கு இணையான தமிழ்சொல் திரையரங்கு அடுத்து உறிஞ்சி குழல் இது என்னது ஸ்ட்ரா ஸ்ட்ரான்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ்ச்சொல் உறிஞ்சி குழல் அடுத்து ஒலிப்பான் ஒலிப்பான் நாம் இது என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஸ்பீக்கர் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு இணையான தமிழ் சொல் ஒலிப்பான் அடுத்து பாருங்க கை கடிகாரம் ஆங்கிலத்தில் வாட்சுன்னு சொல்லுவோம் அல்லது ரிஸ்ட் வாட்ச் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரிஸ்ட்னா மணிக்கட்டு மணிக்கட்டில் கட்டக்கூடிய வாட்ச் அதனால் கை கடிகாரம் கையில் கட்டக்கூடிய கடிகாரம் அடுத்து களிப்பறை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் டாய்லெட் அப்படின்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் களிப்பறை அடுத்து என்னது தலை கவசம் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் ஹெல்மெட்டுன்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் தலை கவசம் அடுத்து என்ன இருக்குதுன்னு பாருங்கள் வாழ்த்து அட்டை ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் க்ரீட்டிங் கார்டு க்ரீட்டிங்ஸ் கார்டுன்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் வாழ்த்து அட்டை இருக்கக்கூடியது என்னது ஆ பீட்ரூட்டுன்னு சொல்லுவோம்ல அதற்கு இணையான தமிழ் சொல் செங்கிழங்கு செங்கிழங்கு என்ன குட்டீஸ் இன்றைக்கு நாம் படித்திருக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை நல்லா எழுதி எழுதி பாருங்கள் அப்போ தான் நல்லா நிறைய தமிழ் சொற்கள் நமக்கு மனப்பாடாகும் நன்றி